அத்தை பிரியாணி சூப்பர் அதுல இந்த சைட் டிஷ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் இன்னும் கொஞ்சம் வெச்சுக்கங்க ஆ வைங்க அத்தை போறோம் போறோம் போ உனக்கு கொஞ்சம் கேட்டுமா ராணி நீயே உட்கார்மா சாப்பிடலாம் இல்ல அத்தை ஆகாஷ் வந்துட்டோம் நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுறோம் சரோஜா மதியம் கடையில வாங்கிட்டு வந்த பிரியாணி விட இது சூப்பரா இருக்குல அம்மா வாப்பா ஆகாஷ் போன கறி என்னாச்சு வேலை கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சுமா என்ன வேலைப்பா அது செல்போன் கம்பெனில ரெப்பேலப்பா மாசம் 12000 ரூபாய் சம்பளம் காலையில கிளம்பும் போது சரியா சாப்பிடாம போயிட்டேன் உட்காரு பிரியாணி செஞ்சிருக்கே சாப்பிடு ஆமா காலையில கிளம்பும் போதே காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் எப்படி பிரியாணி பண்ண அது வந்து ராணி தன்னோட வளையல அடகு வச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தா அதான் செஞ்சோம் அது என்ன பழகம் குடும்ப பொண்ணு அழகுல போய் நகை அடமான வைக்கிறது தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா குடும்ப செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அதான் வளையல் அடமான வச்சேன் என்னமோ தெரியல இந்த குடும்பத்துல நான் விரும்பத்தகாத செயல் நிறைய நடந்துட்டு இருக்கு என்ன பண்றது வருமானம் இல்லாத ஆம்பள பேசத்துக்கே தகுதி இல்லாதனா போயிட்டான் ஆகாஷ் நீ சாப்பிடுப்பா ஏம்பா உனக்கு 12000 ரூபாய் சம்பளம்னு சொன்னியே அது மட்டும் தானா இல்ல அலவன்ஸ் ஏதாவது உண்டா அலவன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா பெட்ரோல் செலவு சாப்பாடு டீ செலவு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து 12000 ரூபாய் என்னடா சொல்ற நீ சொல்ற கணக்கு பார்த்தா உனக்கே தினமும் 200 ரூபாய் செலவாகும் போல இருக்கே அப்போ மாசம் 30 நாள்ல ஓ செலவே 6000 ரூபாய் ஆகுது அப்போ உன் சம்பளம் 6000 ரூபாய் தானா இப்படி எல்லாம் கணக்கு பார்த்தா என்னமா பண்ண முடியும் 12000 ரூபாய் சம்பளத்துல தினம் 200 ரூபாய் ஓ செலவுக்கு போனா 6000 ரூபாய் அதுக்கே சரியா போயிடும் மிச்சம் 6000 வச்சுக்கிட்டு எப்படிடா குடும்பத்தை நடத்துறது இப்ப ஏமா நோய் நோய் பேசிட்டே இருக்க இப்போதே எனக்கு இந்த வேலை கிடைச்சதே சந்தோஷமா இருக்கு இதே இவட சொல்றியா அப்படி இல்லடா கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல 10000 ரூபாய் நமக்கு செலவில்லாம கிடைச்சாலும் பரவாயில்ல இல்ல 8000 ரூபாய் கிடைச்சா கூட பரவாயில்ல வெறும் 6000 ரூபாய் தான் கையில கிடைக்கும் அத வெச்சிட்டு என்னடா பண்ண முடியும் இப்ப நான் சாப்பிடட்டுமா எந்திரச்சு போகட்டுமா நான் வேணா இந்த வேலைக்கு போகல விடுமா கடிக்கிற 6000 ரூபாய் பாப்பியா அதையும் வேண்டாங்கிற மாதிரி குறை சொல்லி பேசிட்டு இருக்க அது இல்லடா இந்த பணத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும் எப்படி சமாளிக்க போறோம் ராணிதான் குடும்ப செலவெல்லாம் பாக்குறா இந்த பணத்தை வச்சு எப்படி சமாளிக்க போறா அத நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ஆகாஷ் நீங்க கோவப்படாம சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா என்ன அத்தை சொல்ற மாதிரி 6000ல குடும்ப செலவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் குடிக்கிற தண்ணி கேனுக்கு மட்டும் மாசம் 500 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் பால் மளிகை சாமான கேபிள் போன் ரீசார்ஜ்னு எவ்வளவு செலவுங்க இருக்கு இந்த 6000 ரூபாய் எந்த மூலைக்கு கணக்கு போட்டு பார்த்தா 6000 ரூபாய் 10 நாளைக்கு கூட தாங்காது அதனால எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது சொல்லவா என்ன யோசனை நானும் உங்க கூட தான படிச்சேன் படிச்சிட்டு வீட்ல சும்மா தான இருக்கேன் காலையில கூட பேப்பர்ல பார்த்தேன் நிறைய ஜாப் வேகன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க நானும் அப்ளை பண்ணிட்டு வேலைக்கு போனா எனக்கு மாசம் ஒரு 6000 7000 கிடைக்கும் அது உங்களுக்கு உதவியா இருக்குமே என்ன சொல்றீங்க போடு நிறுத்துறியா நீ வலையல அடமான வச்சு சோறு போட்டா நீ சொல்றதெல்லாம் தலையாட்டுவேன்னு நினைச்சியா இல்ல மாமா குடும்பத்துக்கு உதவியா இருக்குமேனு தான் என்ன உதவி இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க வீட்டோட இருந்து சம்பாரிச்சிட்டு வர புருஷனுக்கு பணிவிட செய்யறவளா தான் இருக்கணும் காலையில பேக மாட்டிட்டு வேலைக்கு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வர பொம்பளையா இருக்க கூடாது அது இந்த குடும்பத்துக்கு ஒத்து வராது பொம்பளைங்க வருமானத்துல குடும்பம் நடத்துறத கேவலமா நினைக்கிறவன் நானு என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டியை நான் அப்படிதான் வச்சிருக்கேன் என் பொண்ணைய நான் அப்படிதான் வச்சிருக்கேன் இந்த வீட்டு மருமக நீ அப்படிதான் இருக்கணும்
அதை விட்டுட்டு வேலைக்கு போகணும் எண்ணெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ஏங்க ராணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. ராணி படிச்சிருக்கா, படிச்ச படிப்பை ஏன் வீணாக்கணும்? இந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்காங்க. இந்த பாரு, எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. என்ன மாத்தணும்னு முயற்சி பண்ணாத. வருமானம் கம்மியா இருந்தா அதுக்கேத்த மாதிரி செலவுகளை குறைச்சிக்கணும். மிச்சம் இருக்க மான மரியாதையும் வாங்கிடாதீங்க. இந்த மனுஷ என்னைக்கு தான் திருந்த போறாரோ, நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதம்மா. பரவாயில்ல ஆகாஷ், நீங்க எதுவுமே சொல்லலையே. இங்க பாரு ராணி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பாதான் குடும்பத் தலைவர். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது மாத்திர சக்தி எனக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. வாசு வாசு, டேய் எந்திரிடா, எந்திரிச்சு முதல்ல இந்த காப்பியை குடி பா. சின்ன காபி கிஃபிலாம் எதுவும் வேணா எடுத்துட்டு போ நீ. டேய் ராத்திரிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இப்படி வெறும் வயித்தோட படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. நீ முதல்ல எந்திரிச்சு இந்த காப்பியை குடி. எந்திரி மா, நானே ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கேன், நீ வேற ஏமா தொந்தரவு பண்ற. எந்திரிச்சு போமா. காபி சாப்பிடுறா, சொல்றத கேளுடா. எந்திரா. என்னடி காபி குடிக்க மாட்டேன்றான் அவன். ஆமா ஐயா, விரக்தியா பேசுறான். ஏய் ஏன்டா இப்படி கவுந்தடிச்சு கிடக்குற? எந்திரிச்சு உட்காரு. என்னமோ இப்ப உலகமே முழுகி போயிட்ட மாதிரி இப்படி வருத்தப்பட்டு கிடக்குற. எந்திரிச்சு உட்காரா. என்னப்பா பேசுறீங்க? என் மாமனார் திருந்திட்டாரு, பணத்தை கொடுத்துருவாரு, அதை கொண்டு போய் அண்ணகிட்ட கொடுத்துட்டா என் மனபாரெல்லாம் தீந்துரும் நினைச்சேன். அதுக்கப்புறம் நானும் ரேவதியும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் நினைச்சேன். இப்ப எல்லாம் போச்சு. அதுவும் இல்லாம துபாய் போற பிளான் அவரை கைவிட்டேன். எல்லாமே வீணா போச்சுப்பா. ஆம்பளை, நீ ஏன்டா இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க? பிரச்சனை வரும்போது அதை எய்த்து நின்று ஜெயிக்கிறதாண்டா ஆம்பளைத்தனம். சும்மா தைரியமா இரு. உங்க மாமனார் திருந்திட்டாரு, பணத்தை கொடுக்க போறாருன்னு சொன்னதெல்லாம் நமக்கு ஒரு செய்தி தான். அவன் திருந்தாம இருக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. ஆனா இனிமேதான்டா நம்ம சும்மா இருக்க கூடாது. என்னைய சொல்ற நீ? ஆமாண்டி, அந்த இடம் யாரோடது? என் புள்ள செல்வம் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இடம். அது நீயும் இந்த உக்காந்துருக்கானே இவனுமா சேர்ந்து ஏமாத்தி எழுதி வாங்கி அவங்க மாமனார்கிட்ட கொடுத்த இடம். இன்னைக்கு அவன் அதை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், நம்ம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை நாளாக நம்ம சும்மா இருந்தாதான்டா தப்பு. இனிமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அந்த இடம் ஓம் பேர்லேயும் உன் மாமனார் பேர்லேயும் தான்டா இருக்கு. சட்டப்படி அவனை கோர்ட்டுக்கு இழுத்து கேஸ் போட்டு அவனை அவமானப்படுத்தி அவன் வாயாலே உண்மையை வர வச்சு நமக்கு சேர வேண்டிய பங்கை வாங்கணும். அதை விட்டுட்டு இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? கரெக்ட் மாமா, ஆனால் அதுக்கான அவசியம் இப்போ இல்லை. வாமா ரேவதி, என்னமா சொல்ற? என்னமா இப்படி திருதிப்புன்னு வந்து நிக்கிற? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்காக கோர்ட் கேஸ் நீங்க அலைய வேண்டாம். எங்க அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சொத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட போமா, சும்மா எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு. இல்ல மாமா, இங்க பாருங்க, எங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிற வெத்து பத்திரம் இந்தயா, இத பாரு. ஆமா, இது உங்க அப்பாவோட கெழுத்துதான். ஆமா, வெத்து பத்திரத்துல எப்படி கெழுத்து போட்டு கொடுத்தாரு? என்னால நம்பவே முடியலம்மா. அதுக்குள்ள எப்படி உங்க அப்பா மனசு மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தான்? அவரா போடல மாமா, நான் தான் போட வச்சேன். என்னமா சொல்ற? முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அவர் வழியிலேயே போய் அவர் கையாலேயே கையெழுத்து போட வச்சேன். இப்ப இந்த வெத்து பத்திரத்துல அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையே முழுக்க முழுக்க வாசு பேருக்கு மாத்தினாலோ அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. போதையில உளர்ந்தேன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தி அனுப்புனாருல்ல, அதான் அவர் போதையில இருக்கிற நேரம் பார்த்து அவர் கையாலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த இடம் உங்களோட சொத்து. இல்லம்மா, உங்க அப்பந்தான் அப்படி ஏமாத்தி எழுதி கையெழுத்து வாங்கினானா? நீ அந்த மாதிரி அவனை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு வந்தது எனக்கு சரியா படலம்மா. எங்க அப்பா மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க வழியில போய் தான் பாடம் கத்து கொடுக்கணும். நல்ல வழியில சொன்னா அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க.
நாம தான் ஏற்கனவே பட்டு தெரிஞ்சிட்டோம்ல. ஆமையா, நம்ம மருமக சொல்றதுதான் கரெக்ட். அந்த ஆளு அப்படியே ஊர் அடிச்சு ஒலையில போட்டு வச்சிருக்கான். அந்த ஆளுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் புத்தி வரும். அதனால நம்ம ரேவதி சொல்ற மாதிரி இடத்தோட சேர்த்து அந்த கடையையும் இப்ப இதுல எழுதி வச்சுக்கலாம். வாய மூடி. ஏதோ அந்த ஆளு தான் ஏமாத்தி புடுங்கறாங்கிறதுக்காக இப்ப அந்த ஆளு கடையை ஏமாத்தி புடுங்கணுங்கிறது எனக்கும் நியாயமா பண்ணல. மாமா, நீங்க நீதி நியாயம் நேர்மனு செல்வ மாமா மாதிரியே பேசுறீங்க. எங்க அப்பா கிட்ட எல்லாம் மனசாட்சி படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் என்ன மனசாட்சி படியா செல்வ மாமா கிட்ட வாசு மூலமா நிலத்தை எழுதி வாங்கினாரு? வாசு, நான் சொன்ன மாதிரி இந்த பத்திரத்துல அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஓம் பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு உனக்கு சம்மதமா? நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தான் ரேவதி. ஆனா அப்பா சொல்ற மாதிரி எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. மனசு ஒரு மாதிரி நெருடுது. எந்த நெருடலும் தேவையில்லை. எங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு இதுதான் சரியான வழி. அந்த சொத்தை மீட்டு செல்வ மாமா கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்காக நாம இந்த மாதிரி பண்றது எந்த விதத்திலயும் தப்பு இல்ல. நான் சொன்ன மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணிக்கோ, மத்ததை நான் பாத்துக்கேன். ஒரு 200 ரூபாய் பணம் கேட்டிருந்தேனே ராணி. அந்த 200 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வாமா. கொண்டு வர அத்தை. ஆகாஷ், திரும்பவும் சொல்றேன், நீ இந்த வேலைக்கு போய்தான் ஆகணுமா? என்னம்மா இப்படி கேக்குற? இந்த வேலைக்கு போகாம நான் வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்க சொல்றியா? கோவப்படாதப்பா. இந்த 12000 ரூபாய் சம்பளத்துக்கு நீ தினமும் 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கணுமா? ராணி வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு உங்க அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு, நீயும் சரின்னு சொல்லிட்ட. இப்போ நீ என்ன பண்ண சொல்ற? இல்லப்பா, ராணி தான் வலையில அடகு வச்ச பணத்துல கையில கொஞ்சம் வச்சிருக்கா. அத வச்சு ஒரு 10 15 நாள் சமாளிக்கலாம். என்னம்மா நீ சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இப்ப நான் வேலைக்கு போறதா வேண்டாமா? ஐயோ அத்தை, அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. அவர் நிம்மதியா வேலைக்கு போட்டோம் இந்தாங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. குடும்பத்தை எப்படி நடத்துறது, செலவை எப்படி சமாளிக்கிறது தானே யோசிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு வர வேண்டிய தொகையை நம்ம கரெக்டா வசூல் பண்ணாலே பெரிய தொகை வரும் அத்தை. அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். வர வேண்டிய பணத்தை கரெக்டா வசூல் பண்றதா? டே ஆகாஷ், உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? நாம என்ன வெளிய வட்டிக்கா பணம் கொடுத்து வச்சிருக்கோம்? நான் அந்த அர்த்தத்துல சொல்ல அண்ணி, ஆட்டோல 2 லட்சம் ரூபாய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நம்ம ஒரு தடவை கூட போய் விசாரிக்கல. நம்ம போய் விசாரிச்சாதானே அவங்களும் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ அந்த தொகை கிடைச்சா நமக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். அத வச்சு குடும்ப செலவை சமாளிக்கலாம். அதுக்குள்ள ஆகாஷ் வேற நல்ல வேலை தேடி பாருல. ராணி, அந்த பணத்தை தான் உங்க அண்ணன் கொடுத்துட்டாரு. அத உங்க அண்ணனுக்கு கொடுக்கறதானே நியாயம்? நான் என் அண்ணன் கிட்ட பேசிக்கிறாத்த. இப்ப வர பணத்தை வச்சு நம்ம குடும்ப செலவை சமாளிப்போம். அதுக்கப்புறம் பொறுமையா சம்பாரிச்சு அண்ணன் கிட்ட கொடுத்துக்கலாம். சரி ஆகாஷ், நீ ஸ்டேஷனுக்கு போய் அந்த பணம் என்னாச்சுன்னு விசாரிய. ஏமா, வேலைக்கு போற முதல் நாளே ஸ்டேஷன் அங்கங்கன்னு அலைய சொல்றியா? அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை தொலைச்சது இவதானா? இவளே போய் விசாரிக்க சொல்லு. சரிங்க, நானே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரேன். சரிப்பா, நீயும் போறதுனா கூட போயிட்டு வா. ராணி, நீ சீக்கிரம் ரெடியாவும் நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ஏய் நில்லு. ஏமா, இவதான் ஏதோ சொல்றா? தம்பியும் யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வான்னு சொன்னா நீங்க உடனே கிளம்பிடுறதா? குடும்ப பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா நல்லாவா இருக்கும் இல்ல? இதுக்கு அப்பா தான் சம்மதிப்பாரா? ஏண்டி, உங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். இப்ப நம்ம குடும்ப நிலைமையை சமாளிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய்தான் ஆகணும். ராணி, நீ போய் ரெடியாவு. சரிங்க. ஐயோ, இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம கூட உடஞ்சிருமே. எப்படியாவது இங்க ஸ்டேஷன் போகாம தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? மவளே, வெளிய கால் வச்ச உடனே நீ வழுக்கி விழ போற. அப்புறம் எப்படி நீ போலீஸ் ஸ்டேஷன் போகற நானும் பாக்குறேன். ராணி, நான் ரெடி ஆயிட்டேன், சீக்கிரமாமா. இந்த வந்துடுறாத்த. ஏமா, அப்பா வேற வீட்டுல இல்ல. அவர்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு அவசரமா நீ போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆகணுமா? ஏண்டி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறத தடுக்கிறதுலயே குறியா இருக்க? அப்படி எல்லாம் இல்லம்மா. அப்பா கிட்ட சொல்லாம போனா எப்படிமா? உங்க அப்பா வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ பேசாம இரு. ஐயோ, கேஸ் ஆஃப் பண்ணனா என்னன்னு தெரியல. நீங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ராணி, ரெடியாமா? ரெடி. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுவாமா? ஐயோ, மறந்துட்டேன். சீக்கிரம் வா. போலாத்த. சரிம்மா. சரோஜா, வீட்டை பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
அத்தை ஒரு நிமிஷம் பர்ஸ் மறந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டேன். போதே போகணுமா போகணுமா தடங்களாவே பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் தடங்களாவே போயிடுச்சு. நீ பாத்து என்னமா ரொம்ப வலிக்குதா? சரி நீ ஆயின்மெண்ட் தேய்ச்சி ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம்மா. சும்மா பேசிட்டே இருக்காத, போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வா. சரி. ஐயோ ராணி கொஞ்சம் பொறுத்துக்கோ ராணி, ரொம்ப வலிக்குதா? ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இத வந்துட்டேமா, இந்த நல்லா தேய்ச்சி விடு. இன்னைக்கு போகாம தடுத்து நிறுத்தியாச்சு, நாளைக்கு எப்படியாவது தடுத்தாகணுமே, என்ன பண்ணலாம்?